புதூர் அருகே வீட்டை உடைத்து தங்க நகைகளை கொள்ளையடித்த கஞ்சா போதை வாலிபர்கள் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த புதுநல்லூர் 8வது தெருவை சேர்ந்தவர் ரேவதி. இவர் கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் தன்னுடைய பெண் குழந்தையோடு தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 8ஆம் தேதி வேலை காரணமாக வெளியூர் சென்ற பொழுது வீட்டில் பூட்டை உடைத்து சுமார் 3 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து ரேவதி சோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட சோமங்கலம் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கஞ்சா போதை வாலிபர்களான பிரதாப் வயது 20, நரேஷ் வயது 24, சேக் வயது 18 என தெரிய வந்ததை அடுத்து 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 2 பவுன் தங்க நகைகளை மீட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.